நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை 180 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்துள்ளது. வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விவரங்களை பார்க்கலாம். மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் 2021 சிஐசிஎல் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் தமிழகத்தில் 180 விழுக்காடு குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டிருந்தார். கொரோனா தொற்றின் காரணமாக தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை பெருமளவில் அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை அதிகரித்து பல்வேறு வழக்குகள் பதிவாகி வருவதாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் குழந்தைகள் சிறப்பு மறுவாழ்வு மையம் அமைத்து மீட்கப்படும் குழந்தை தொழிலாளர்களுக்கு பயிற்சிகள் அளித்து அவர்களுக்கான இழப்பீடுகளை விரைவாக வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் கேட்டுக் கொண்டுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு, மத்திய மாநில அரசுகள் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். தமிழகத்தில் 180 விழுக்காடு குழந்தை தொழிலாளர்கள் அதிகரித்துள்ளது வேதனை அளிக்கிறது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு குறித்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலச் செயலர், மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலர், சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை செயலர், தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 30 ஒத்திவைத்தனர். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.